நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு ஒரே ஒரு கேள்வியோடு நான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறேன். அந்த கேள்விக்கான விடை தெரிந்த பிறகு நேயர்களாகிய உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகிறது. அதனால உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க நிச்சயமாக இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளலாம். வாருங்கள், ஐயாவை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உள்ளாகும். அளவற்றாளும் நிகழ்ற்ற அன்புடையோனும் மலப்பரியால் கொடையாளனும் எல்லையற்ற கருணையாலும் ஆகக்கூடிய எல்லாம் உள்ள இறைவனின் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம். மீண்டும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உள்ளாகு. சொல்லுங்கம்மா. எப்போவுமே இறைவனோடு பண்டிகைகளையும் நம்ம வந்து இணைத்து செயல்படுறோம். அது வந்து குடும்பம் குடும்பமாக ஒன்று கூடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது. குறிப்பாக இந்த செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்கள் தொடங்கும் பொழுதே பண்டிகைகளுக்கான ஒரு மாதங்களாகவே இருக்கின்றது. இப்போ வரக்கூடிய பண்டிகைகளுக்கும் அதில் நம்ம செய்யக்கூடிய பலகாரங்களுக்கும் மனித வாழ்வுக்கும் உணவுக்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்கு இல்லைங்களா ஐயா? அதை பற்றி ஒரு முழுமையான தொடர்பு இருக்குது, நிஜமான தொடர்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமானா இல்லை. எந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து அஸ்கா சக்கரை போட்டு வந்து உங்களுக்கு லட்டு பண்ணாங்க, ஜிலேபி பண்ணாங்க? எந்த காலத்தில் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து டால்ட்டா யூஸ் பண்ணாங்க? அதெல்லாம் கிடையாது. அப்போ என்னென்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இட்லி அப்படிங்கிறதே ஒரு பலகாரம். இட்லிங்கிறது பலகாரம், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து தீபாவளி செய்வாங்க. அப்போது இன்றைக்கி டெய்லி இட்லி சாப்பிட்றோம். அப்போ இட்லிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு நோயை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உணவு. எல்லோரும் சொல்லுவாங்க இட்லி நல்ல உணவு நல்ல உணவு நல்ல உணவு. நான் சொல்கிறது இட்லி மாதிரி ஒரு மோசமான உணவு உலகத்திலே கிடையாது. சரிங்க, எளிதில் சரிக்கும். உங்களுக்கு சரிக்குதா? ஏன் சாப்பிட்டோன்னு புளிச்ச போகிறது தூக்கம் வருது? ஏன் தூக்கம் வருது? ஏன் புளிச்சா போகிறது? இட்லி மாதிரி மோசமான உணவு எதுவுமே கிடையாது. இட்லிலாம் நீங்கள் நினைக்கிறது போல வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எது நல்ல உணவுனா, எது எளிதாக உங்களுக்கு செரிமானமாகிறதோ டம்ப் ஆகாமல் இருக்கிறதோ அது நல்ல உணவு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். மருந்து வேண்டாம் யாக்கைக்கு, உடம்புக்கு அருந்தியது சாப்பிட்டது அற்றது வெளியே போகிறது போற்றி உணேன். இது எதை சொல்லுது அப்படின்னா, இது நம்முடைய திருவள்ளுவர் சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக செரிமானமாகணும். அந்த செரிமானமான சாப்பாடு கழிவுகள் முழுமையாக வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே வரலாறு என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருவள்ளுவர் சொன்னதுக்கு அந்த உரைக்கு வந்து சரியான அந்த திருக்குறளுக்கு உரை எழுதிய ஒரே ஒரு நபர் வந்து நம்ம வரலாறு மட்டும்தான். மற்றவர்களெல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டாங்க. நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டு விட்டது. நான் ப்ரேயர் பண்ணும்போது கூட அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றவன் சொல்லுவேன். எல்லாமே பகவான்வாங்க, ஆனால் உண்மையான திருக்குறளில் பகலவன் தான். பகலவன்னா சூரிய பகவான். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு முறையும் கவனிச்சிருக்கலாம். நீங்கள் நான் பகலவன் தான் சொல்லுவேன். நீங்கள் என்னென்ன எழுதிட்டு உரை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா 23 திருக்குறள் அவர் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, 1330 சொல்கிறோம். ஆனால் அவர் 2000 எழுதியிருக்காரு. அறம்பொருள் இன்பம், வீடு பேருங்க போச்சு. இன்பத்து வரைக்கும் வந்தவர், காமத்தை வரைக்கும் வந்தவர், காமத்தை கடவுள்னு சொன்னவர். அப்போ வீடையும் பேரும் சொல்லாமல் இருப்பாரா? முக்தி சொல்லாமல் இருப்பாரா? எல்லாம் மறைச்சிட்டாங்க. கற்பனை தூக்கி எறிஞ்சாச்சு எல்லாத்தையுமே. கிட்டத்தட்ட 2000 மேலே எனக்கு 21 எக்ஸ்ட்ரா கிடச்சிது எனக்கு. அது யார் கொடுத்தாங்கிறத நான் இறைவில் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் அது அனௌன்ஸ் பண்ண முடியாது. காசியில் கிடைச்சது வாங்கிட்டு வந்தேன் நான். இன்றைக்கும் சரி உழைச்சோடியோட. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே வந்து அவரவர்களுக்கு ஏற்ற மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. வரலாறு சொல்கிறாரு, சாப்பிடு ஆனால் அந்த சாப்பாடு கழிவாகவே மாறக்கூடாதுங்கிறார். கழிவாக மாறினா தானே வியாதி. நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு மலமாக மாறுது, அழுகி போகக்கூடிய உணவு தான் வியாதிங்கிறார் வரலாறு. சளி ஏற்படுத்தாத உணவுகள், இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. மலம் ஏற்படுத்தாத உணவுகள், நம்ம மரணத்திற்கு காரணமே ஒன்றா சளி குற்றம் இல்லை மலக்குற்றம், இது ரெண்டு குற்றம் தான். அப்போ மலத்தையும் சளியையும் உருவாக்காத உணவுகள் என்ன? நீங்கள் இது அடுத்த வாரம் வந்து நான் ஒரு லிஸ்ட் தரேன் நான். ஏன்னா அது ஒரு விரிவான சப்ஜெக்ட். நான் சளி பிடிக்காத மலம் ஏற்படுத்தாத உணவுகள் நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம ஒரு கேப் போட்டால் தான், கிளைமேக்ஸ் வச்சா தான் மக்கள் வந்து அடுத்த வாரம் வருவாங்க.
நம்ம டப்பு டப்பு சொல்றதுனால தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போகுது. அப்போ இந்த உணவு முறைகளில் மாற்றம் வேணும்னு சொல்றாரு வள்ளுவர். இந்த உணவு முறைகளை இன்னும் மாற்றுங்கிறாரு வள்ளலார். 1823 பிறந்தார் வள்ளலார். எனக்கு 198-199 வருஷம் ஆச்சு. 5ஆம் தேதி பர்த்டே முடிஞ்சது. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 1923 பிறக்கிறாரு. 1974 வந்து ஜீவஜோதியாக மாறினவர். அவரே போகிறார். ஸோ அந்த அவர் இருந்தது 50-51 வருஷம் தான் இருந்தார். அந்த 51 வருஷத்தில் அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழுகாத பொருள்கள், உயிரோட்டமான பொருள்கள். நான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், உயிரோடு இருப்பது ஆரோக்கியம் அல்ல, உயிரோட்டமாக இருப்பது ஆரோக்கியம். சும்மா படுத்து கிடக்காரு ஆனால் உயிரோடு இருக்காரு, அது ஆரோக்கியமா? அது ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லை, ஆமாம் இல்லையா? நான் வந்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு நேற்று நான் தருமபுரிக்கு போனேன், அங்கே நான் புறகாமல் போயிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் விடிய விடிய ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு எதுக்கு வந்து உட்காரணும்? வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாமே. அப்போ சாதிக்கணுங்கிற என்ன மனசுக்குள்ள வேறொன்று இருக்கா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் இருக்கணும் இல்லை? அப்புறம் ஆழ்த்தி முட்டை முன்னுக்கு வந்துட்டான் என்ன அர்த்தம்? உழைப்பு இருக்குல்ல பின்னாடி, நல்ல எண்ணம் இருக்குல்ல, இறை ஆசீர்வாதம் அப்போ தான் கிடைக்கும். அப்போது உடல் மனம், அப்போ அமுதம்னா என்ன நினைக்கிறோம் நம்ம? நான் சொல்கிறோம், பார்க்கடலில் வந்து கடைந்து எடுத்த உணவு அமுதம். அது சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான ஆயுள் கிடைக்கும். தேவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கடைந்து எடுத்தாங்க. உண்மையாக சொன்னால் பார்க்கடல் உடம்பு தான். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒளியாக மாற வேண்டும், அதுதான் அமுதம். அப்போ சாப்பிடக்கூடிய சாப்பாடு மலமாகவும் கேஸாகவும் மாறிச்சுன்னா ஏன் மூட்டு வலி வராது, முதுகு வலி வராது, கழுத்து வலி வராது, இடுப்பு வலி வராது, கண் பார்வை போகாது, முடி கொட்டாது, ஆண்மைக்குறை பெண்மை குறையாது, உடம்புல எல்லா வியாதியும் வரத்தான் செய்யும். அப்போது ஜீவ ஒளியாக மாற்றக்கூடிய உணவு தான் அமுதம் சொல்கிறாரு வள்ளலார். நம்மளுடைய திருவள்ளுவர் சாமி அதான் சொல்கிறார். அப்போ என்னென்னா, சாப்பிடுங்க, ஒரு கவலை தான் சாப்பிடணுங்கிறாங்க. ஒரு கவலை, கவலைனா என்ன? ஒரு கை. இது இன்றைக்கி சொன்னால் யாராவது கேட்பாங்களா முதல்ல? சரி, ஒரு கவலை வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாக சாதம், அதாவது முன்னே சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க ஐயா, சாப்பிடணும். அது இருந்தால் இல்லையே, எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறு, அப்புறம் ஏன் வியாதி வராது? கொஞ்சம் வந்து சாப்பிடாதீங்கம்மா, ரெண்டு வேளை உணவாக மாற்றுங்க, மூணு வேளை வேண்டானாலும் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? முதல்ல பசிக்கும் வயிற்று எரிச்சலுக்குமே வித்தியாசம் தெரியலையே. எல்லாரும் வந்து வயிறு எரியுது, அதை பசி நினச்சிட்டு இருக்காங்க. வயிறு எரிச்சல் ஏன் வருது? அசிட்டிக் ஃபார்ம் ஆகுது. அந்த அசிட்டிக் ஃபார்ம் ஆகிறதுனால வயிறு எரியுது. நீ பசி நினச்சி திங்க வேண்டியது. ஏற்கனவே செரிமானமாகாமல் அசிட்டிக்காக ஃபார்ம் ஆகி கிடக்குது. இப்போது ஒரு சாப்பாடு கிடக்கு, சாப்பிட்றீங்களா இல்லையா? சரி, அதே சாப்பாட்டை என்ன பண்ணுறீங்கன்னா, தட்டில் போட்டுட்டு வச்சுருங்க, ரெண்டு நாள் கழிச்சு பாருங்கள் என்னாகும். ஒரு மாதிரி அழுகு அழுகி போகிற ஓட்ட விழுந்துடும். ஓட்ட விழுந்துடும் பாத்திரம். ஓ என்ன ஓ, நாலு நாள் விட்டு பாருங்க தெரியும். நீங்கள் அப்பப்போ போய் வீட்டிலலாம் கழிச்சு சுத்த பார்த்தோம் வச்சுருக்கீங்கன்னு தெரியுது. ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து சாப்பாட்டு போட்டுட்டு வச்சுட்டோம் என்னாகும்? ஓட்ட விழுப்போம் இல்லாதா? அப்போது அசிட்டிக்கு மாறுது, ஆசிட்டாக மாறுது, இந்த உணவு ஆசிட்டாக மாறுது. அப்போ உள்ளுக்குள்ளே 4 நாள் 5 நாள் குப்பையை கடந்தால் அசிட்டை மாறுமா மாறாதா? அப்புறம் ஏன் அல்சரு? அவர் அல்சர்னா என்னப்போ? பயிறு புண்ணுனா என்னப்போ? சாப்பிட்டுட்டே இருக்கிறதா, சாப்பிடாமல் இருக்கிறதா? இதுவே முதல்ல முரண்பாடு. சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் வரும். சாப்பிட்டா அல்சர் வரும். என்ன சாப்பிடணும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போது பண்டிகை உண்மையிலே சொல்கிறேன், நம்மளுடைய உறவுகளை மேம்படுத்தவும் எல்லோரும் இன்புற்று இருக்கவும் எல்லோருக்கும் உதவி செய்வது முதல்ல. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆத்தங்கரையிலையும் குளக்கரையிலையும் கோயில்கள்லேயும் கடல்கள்லேயும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை எல்லாருக்கும் பகிர்ந்து உண்டு, எல்லாம் விளையாடி சாமி கும்பிட்டு போகிற காலம் உண்டு, போன காலம் உண்டு. அதனால தான் குழந்தை, அவ்வளோ குழந்தை பிறந்தது. பௌர்ணமியுடைய குளிகள், பௌர்ணமிகிருந்து அந்த நிலவுடைய சக்தி ஈர்க்கக்கூடிய அந்த வழிமுறை, அதை வந்து ஒரு விழாவாக பண்ணாங்க பௌர்ணமி. ஒவ்வொரு விழாவும் அப்படி தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சாமிக்கு கூழ் ஊற்றுறதுலேருந்து நீங்கள் பார்த்து, கூழ் ஊற்றுறது எதுக்காக பண்ணுற? நம்ம நோய் எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திருக்கோம். எப்படி வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து 30 நாள் விரதம் இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம விரதம் இருந்து கூழை மட்டும் உணவாக சாப்பிட்ணும். ஆடி மாதங்கிறது கூழுக்கான உணவு, கூழ் மட்டும்தான் உணவாக இருக்கணும். ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி தான், சாப்பிட்றது முன்னாடி சாப்பிட்றது பின்னாடியா? ஆடி மாதம் என்ன உணவு தெரியுங்களா? நம்ம இந்துக்கள் ஆடி மாதம் முழுவதும் கூழ் மட்டும்தான், வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன நடக்குது இன்றைக்கி?
அப்போது பண்டிகை அப்படிங்கிறது உண்மை, அது நம்மோட இணைஞ்சிருக்குது, வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்கு. நம்முடைய சொந்த பந்தம், இன்பம், நோய்கள் அனைத்தும் சார்ந்து அதை சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்டதான் பண்டிகை. இப்பொழுதுலேருந்து நம்ம வந்து நேர்கள் கிட்ட தான் பேச போகிறோம். நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடை சொல்வதற்காக காத்துட்ருக்காங்க. ஐயா, நேர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஹலோ மேம், நாங்கள் பெரம்பூர் மாவட்டத்தில் வேப்பூர்லேருந்து நதியா பேசுகிறேன். நதியாங்களா? ஆமாம் மேம். உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. ஐயா காத்துட்டு இருக்காங்க, பேசுங்கம்மா. நதியாம்மா, வணக்கம். வணக்கம் 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 சார். நீங்க ஏற்கனவே பெரம்பூர் மாவட்டத்துல இருந்து நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். ரைட், சொல்லுங்க, விஷயத்துக்கு வாங்க, விஷயத்துக்கு வாங்க சார். நீங்க டேட்டா பர்த் வாங்க சார், எதை தகவலும் கிடைக்கல சார். அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமா சார், அனுப்பிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் ஒரு மாசம் டைம் கேட்டிருக்கிறேன். ஒரு மாசம் ஆச்சான்னு தெரியல, கரெக்டா வந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110-120 பக்கமாக எல்லாம் முடிச்சிட்டேன். உங்கள் நதியா அப்பா உங்கள் பேர்? தேங்க்ஸ் சார். நான் இன்னைக்கு பார்த்துட்டு நான் லைனில் வரேன். ஓகே சார். சார் அப்புறம் இன்னொரு சந்தேகம் சார், ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த கால் அவங்க, அதான் கரெக்டாக நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி அதிகமாக இருக்குது, முடக்குவாதமாக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக எரிச்சல், தோல் வியாதி அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம கரிசலாங்கண்ணியை நம்ம வந்து சாப்பிட சொல்லியிருந்தோம். கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த சளிகளை வெளியேற்றக்கூடிய, மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு அரு மருந்து அப்படின்னா கரிசலாங்கண்ணி. ஆனால் நம்ம அதை வந்து பயன்படுத்த மாட்டோம், கண்டுக்க மாட்டோம். ஏன்னா ஈஸியாக கிடைக்குது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு பெரிய மால் போவோம், 5,000-10,000 ரூபா வந்து கொடுத்துட்டு சர்வ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படி எப்படின்னு வந்து வந்துடுவோம். ஆனால் ஒரு கீரை கடைக்கு போகணும்னு வச்சுக்கவே 10 ரூபாயா, ஒரு 8 ரூபாய் கொடுமா பேசுவோம். அங்கே 1,000 கணக்கில் அப்படியே கொடுத்துட்டு வருவோம். ஒரு 2 ரூபா என்ன ஆகுது, அம்மா அப்பாவும் காலையிலேருந்து உட்காந்துருக்காங்க. அந்த மனநிலை யாருக்கும் வரதே இல்லை. அந்த மனநிலை விட்டுருங்க, அந்த பொருள் அப்படிப்பட்ட பொருள், அதை கூட நம்ம வந்து நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்போ இந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சளி வெளியேற்றும். அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன், டாக்டர் நவீன் பாலாஜி டிவியில். ஒட்டுமொத்த சளி அப்படின்னு போட்டாவே வந்துடும், ஒட்டுமொத்த சளி வெளியேற்றது அப்படின்னு போட்டு என் பேர் போட்டால் வந்துடும். இருந்தாலும் சில குறிப்பு மட்டும் கொடுத்துட்றேன். ஒன்றுமே இல்லை, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதை சார் எடுக்கணும். சார் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஜீரகம் போடணும். ஏன்னா கொஞ்சம் வந்து கசப்பு தட்டும் எந்த சூழ்நிலையிலையுமே. அதை கொஞ்சம் ரொம்ப நேரம் வச்சிருந்து நம்ம சாப்பிட வேண்டாம், உடனே சாப்பிட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 மில்லி போதும், 50 மில்லி அதிகம் தான், 25 மில்லி போதும். 25 மில்லிங்கிறது கொஞ்சம் தான், இவ்வளோ தான், அந்த அளவு இருந்தால் போதுமானது. காலையில் வெறுவயத்தில், இல்லைன்னா இரவு படுக்கும்போது, ஏதாவது எந்த நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் காலையில் அப்படிங்கும்போது வெறுவயத்தில் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு மோஷன்லாம் போயிட்டு வந்துட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு மறுபடியும் மோஷன் போயிட்டு வந்துட்டு அதற்கப்புறம் இதை அப்படியே குடிக்காமல் சூப் பண்ணி மெதுவாக குடிக்கணும். ஏன்னா இது செரிமானம் ஆகாது, அவ்வளவு இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்கிறது கசலாங்க. பேரே கருப்புனா இரும்பு தானே? ஆமாம், ஆமாங்க ஐயா. அப்போது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு உணவு கண் பார்வை கூட ஆரம்பிக்கும், முடி கொட்டுதல் சரியாயிடும், தோல்வியாதி சளி எல்லாமே சரியாயிரும். இந்த மாதிரி சாப்பிடுமா நீங்கள்? இன்னும் வந்து அந்த கீரை எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறத என்னுடைய டாக்டர் நவீன் பாலாஜி டிவியில் யூடியூப்பில் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ இது. 3/4 மணி நேரத்தில் என்னென்னலாம் அதை வந்து பயன்படுத்திக்க முடியும், அது செய்முறைகள் என்ன முறைக்குன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். நன்றிம்மா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்கள். எனக்்கு 2 மாசம் கழிச்சு தான் பீரியட் வருது. சரிங்கம்மா.
தள்ளி தள்ளி மாசம் குளிச்சுதான் சார் இதாகுது. சரிங்க, பேசணும் சரியா? எனக்கு குழந்தை, ஒரு குழந்தை இருக்கு சார், ரெண்டாவது குழந்தைக்காக நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஆனா வந்து குழந்தை தங்க மாட்டேங்குது சார். ஆமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோமா, முதல்ல வந்து பேசும்பொழுது உற்சாகமா பேசுங்க, அதுக்கப்புறம் மத்த பேசிக்கலாம் சரியா? ஓகே சார். ஆமா, சந்தோஷமா துள்ளி குதிச்சு பேசணும் எப்பவுமே, எப்பவுமே நம்மளோட பேச்சுல துள்ளல் இருக்கணும் சரியா? சரி, விஷயத்துக்கு வரேன். ஏன் வந்து மென்சஸ் ஆகறது இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. ஏன் மென்சஸ் ஆகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன் மென்சஸ் ஆகல அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க. ஏன் மென்சஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றக்கூடிய பகுதிகளில் கண்களிலிருந்து தண்ணி வடியும், மூக்கிலிருந்து சளி வரும், வாயிலிருந்து வாந்தி வரும், அதே மாதிரி தோளிலிருந்து வேர்வை வரும், யூரின் போக்கெடுத்துலேருந்து அவங்களுடைய மூத்திரம் அப்படிங்கிறது வரும். மூத்திரம்னா என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன் பின்னாடி உங்களுக்கு மூத்திரம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி முடிச்சு சொல்கிறேன் நான். அடுத்து மலம் வெளியில் போகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மென்சஸ் அப்படிங்கிறது வரும் பெண்களுக்கு. அப்போது கர்ப்பப்பையில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 28 நாளைக்கு ஒரு முறை, குறிப்பாக அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சைக்கிளிங் இருக்கும், அது மாறி போச்சு இன்றைக்கி எல்லாமே உழவு பழக்கத்தினால. கிட்டத்தட்ட வந்து இறைவன் படைப்பு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமாவாசை இழப்போ வெளியில் போக ஆரம்பிக்கும், பௌர்ணமி இழப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பரிபூர்ணமாக இருப்பாங்க. இது அப்படி மாறி போச்சு எல்லாமே, அதெல்லாம் நம்ம பேச வேணாம், பேச நம்பவும் மாட்டாங்க அதெல்லாம், அப்படிலாம் எல்லாம் பண்ணுவாங்க, அதனால் சொல்கிறதில்லை நான். அப்போ இந்த கருமுட்டை உற்பத்தி ஆகுது, சாரி சினை முட்டை உற்பத்தி ஆகுது, கருமுட்டை உற்பத்தி ஆகுது, வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறமேட்டு வந்து உயிரணுக்களுக்காக வெயிட் பண்ணுது, உயிரணுக்கள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கூட்டிகிட்டு வந்து எண்டோமெட்ரிக் சிஸ்டத்தில் வந்து ஃபார்ம் ஆகி குழந்தை உருவாகுது. இதுதான் சைக்கிளிங். அந்த மாதிரி காலத்திலேருந்து உயிரணுக்கள் வராத போது அதெல்லாம் மறுபடியும் வெளியில் போகணும் இல்லையா? அந்த வெளியில் ஆனால் ஒரு நாள் தான் அதுக்குடைய டைம், வெளியில் போகணும். அதனால் வந்து அது வெளியில் போகிறது தான் இந்த கழிவுகள் வந்து மென்சஸ் அப்படிங்கிறது. சரி, அப்போ இந்த மென்சஸ் நடக்கணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் உற்பத்தி இருக்கணும், ரத்தம் வாயிலாகத்தான் அது வெளியில் அனுப்ப முடியும். எல்லா உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகள் எல்லாம் சேர்ந்து ஜூஸாக மாறி அந்த கழிவுகள் மென்சஸ் வழியாக வெளியேறும். அதனால தான் வந்து அந்த அது ஒரு புனிதம் அப்படிங்கிறதுனால தான் பெண்கள் குங்குமம் வைக்கிறது சிகப்பு கலரில், ஆண்களோட உயிரணுக்கள் வந்து வெள்ளக்கலர், அதனால தான் விபூதி வைக்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது இந்த புனிதத்தன்மை 28 நாளைக்கு ஒரு மாதிரி நடக்கணும். இது நடக்கலை அப்படின்னா என்னென்னா, ரத்தம் இல்லைன்னு அர்த்தம் உடம்புல. அம்மா லைன்ல இருக்கீங்களாமா? தொடர்புல இருக்கீங்களாமா? இல்ல. ஆமா, நீங்க அனிமிக் செக் பண்ணீங்களாமா? ரத்தம் அப்படிமா இருக்கு கேட்டிங்களா? பார்த்தோம் சார், பார்த்து ஒரு ஒரு மாதம் 20 நாள் இருக்கும் சார். ஆனா மயக்கம் அடிக்கடி வருது சார். இல்லம்மா இல்லம்மா, நீங்க கார்டு போட்டு பார்த்தப்ப ஆனா கன்ஃபார்ம் இல்லன்னு தான் சார் வருது. ஐயோ, நீங்க அத சொல்லலீங்கமா. அனிமிக் அதாவது உங்க HP ல ரத்த அளவு நீங்க செக் பண்ணீங்களா? ரத்தம் வந்து நீங்க எப்படி இருக்கீங்க? 9.3 உருவாக ஆரம்பிக்கும் 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப என்ன நடக்குது, ரத்தம் இல்லை அப்படிங்கறது அங்க. அப்ப ரத்தம் இல்லாத போது அந்த கழிவுகள் வெளியேறாது. இப்போ நம்ம உடம்புல வந்து ரத்தம் இருக்கு, அந்த ரத்தம் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லா உயிரணுக்களுக்கும் போகணும். அப்போ ரத்தம் வந்து மிக அவசியமான ஒரு உயிர். நீங்கள் மூத்திரம்னு கேட்டீங்க இல்லையா? மூத்திரம். ஆமாம், ரத்தம் தான் அது, மூத்த ரத்தம், முதுமையான ரத்தம், கழிவான ரத்தம், மூத்திரம் இல்லை. அது மூத்திரங்கிறது ஐயோ இது இப்படி வார்த்தை சொல்கிறமே இல்லை, அதுதான் உண்மையான வார்த்தை. ரத்தம், மூது பிளஸ் ரத்தம், மூத்திரம். நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு அந்த வார்த்தையில் வந்து அப்படி கரெக்டாக வச்சுருப்பாங்க, அக்யூரட்டாக வச்சுருப்பாங்க. இறைவன் அடையக்கூடிய ஆதி
ஆதி நிலை அடையிறோம், சமமாக இருக்கக்கூடியது. அதனால தான் சமாதின்னு வச்சாங்க. அது ஒவ்வொன்றுக்குமே அர்த்தம் இருக்கு. விஷயத்துக்கு வருவோம், நம்ம டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க பதட்ட பதை பார்த்தீங்கன்னா பிரேக் நினைக்கிறேன், முடிச்ச உடனே முடிச்சு விட்டுருவோம். ஸோ அப்போ என்னன்னா, ரத்தம் வந்து இல்லை. அப்போ நம்ம உடம்புல ரத்தம் இருக்குது, அது இப்போ என்ன இதயத்துக்கு தேவைப்படுது, நுரையீரலுக்கு தேவைப்படுது, கல்லீரலுக்கு, மண்ணீரல், இதுக்கெல்லாம் அவசியம். இது அது இல்லைன்னா உசுறு போயிடும். இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தினம் தண்ணி வந்துகிட்டே இருக்குது டேங்கில், வாட்டர் கார்பரேஷன்லேருந்து. ஒரு நாள் வரல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஒரு வாரம் வரல, சரி ஓகே. ஒரு மாதம் வரல, என்ன பண்ணுவீங்க? கஷ்டம். சரி, தண்ணி வந்துட்டு இருக்கும்போது டெய்லி வீட்டை வந்து கழுவுனீங்க, ஒரு வாரம் வரல, என்ன பண்ணுவீங்க? வாரத்துக்கு ஒரு நாள் கழுவுவீங்க. மாதம் ஃபுல்லாக வரல, துடைப்பீங்க. தண்ணி கஷ்டம் வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுவோம் நாம? அதே தான் உண்டா இல்லையா? அப்போ உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கும்போது உடம்பு என்ன பண்ணுதுன்னா, உடம்பு ரத்தம் இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கும். ரத்தம் கம்மியாக இருக்கும்போது உடம்பு என்ன பண்ணுதுன்னா, அவசியத்துக்கு மட்டும். அப்போ இதயத்துக்கு தேவைப்படுது, மூளைக்கு தேவைப்படுது, கண்ணுக்கு தேவைப்படுது. இது கழிவு வெளியேற்றுறது தான். இது அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம், ரத்தத்தை உற்பத்தி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வைக்கும். அதுதான் மென்சஸ் ஆகாமல் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, வீட்டில் உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னா, எல்லா பக்கம் குப்பை போட்டு வச்சிட்டான். நீ திட்டிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு விஐபி வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, வண்டி பார்த்தோன்னே டக்குன்னு கூட்டி என்ன பண்ணுவீங்கன்னா, ஓரமாக வச்சு மேலே தூக்கி போட்டுருவோம், மறைச்சிடுவீங்க. போனதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி போடுவீங்க. இது நான் சாதாரண நடக்கிறது, அதே தான் உடம்புலையும் நடக்குது. அப்போ என்னதுன்னா, எல்லா கழிவுகளையும் என்ன பண்ணி சேர்த்து வச்சுக்குவோம். எப்போ உடம்புல எனர்ஜி ஆகுதோ, எப்போ ரத்தம் உற்பத்தி ஆகுதோ, அப்போ வெளியேறும். குழந்தை இன்மைக்கும் இதுவே ஒரு குறிப்பு கொடுக்கலையா? இன்னும் சரிங்க, தொடர்வோம். ஆக்சுவலாக முதல்ல வனிதா அம்மாகிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல தூங்கணும். முதல்ல கவலைகள் இருந்துச்சுனாவே வந்து தூக்கம் வராது. தூக்கம் வரல அப்படின்னாவே வந்து உடம்புல அனிமிக்காக மாறிடும். தூக்கத்துக்கும் ரத்தம் உற்பத்திக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்கள் கழிவுகள் வெளியே போனால் தானே வந்து நல்லது உள்ளே வரும். வீடு ஃபுல்லாக குப்பையை அடைச்சி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு அருமையான ஒரு சேர் டேபிள் வாங்கிட்டு வரீங்க, உள்ளே அதை வச்சுட்டு இருந்து எப்படி உள்ளே வரும்? அதை க்ளீன் பண்ணி தூக்கி போட்டால் தான் அடுத்து நீங்கள் வந்து புதுசாக செஞ்ச வந்து பெட்டோ இல்லை வந்து சேரோ உள்ளே கொண்டு வர முடியும், டிவியோ கொண்டு வர முடியும். அப்போ உள்ளே ஏற்கனவே குப்பை கிடக்குது, குப்பை இருக்கும்போது எப்படி நல்ல விஷயம் உள்ளே வரும்? ஆமாம் தானே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு மோசமான ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போகுமே, நான் போகுமானா போக மாட்டோம், ஏன்னா அங்கே கெட்டது இருக்குது. இதே கோயிலுக்கு போகிறோம்ல, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வந்து டைம் கிடைச்சா டக்குன்னு கோயிலுக்கு போகிற நபர் நீங்கள். அப்போ என்னென்னா, கெட்டது இருக்கும்போது நல்லது உள்ளே போகாது, நல்லது இருக்கும்போது கெட்டது போகாது. சாத்தான்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகாமல் போகாது, இவ்வளோ தான் விஷயம். அப்போ இந்த வனிதா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தூங்கல் முதல்ல, தூக்கமே இல்லை. அந்த பொண்ணு பேசுறதை வச்சு பார்க்கும்போது நம்ம உற்சாகமாகவே அந்த பொண்ணு இல்லை. எப்போவுமே அந்த ஒரு மனநிலை, சாந்தமான மனநிலை அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை கவலையான ஒரு மனநிலை. அவங்களுக்கு ஒரு கவலைகள் இருக்கலாம், அவங்க மாமனார் வீட்டில் பார்க்குறவங்க கேட்குறவங்க அவங்கள வந்து வந்து கஷ்டப்படுத்தும் பொழுது அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. முதல் குழந்தை இருக்குங்க ஐயா. இல்லை, இருந்தாலுமே அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அடுத்து அது அவங்க சொல்லலை, அந்த குழந்தை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்து இருந்தாலுமே வந்து ரெண்டு மூணு வரணும்னு ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். இல்லை அவங்களுடைய வீட்டில் கூட கேட்டிருக்கலாம். அதனால் அப்போ வனிதா பொறுத்த வரைக்கும், வனிதாம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. எந்த சூழ்நிலையும் மனசில் கவலை வேண்டாம். ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அது தப்புனா உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. அது நேரடியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு நம்ம சரி செய்யலாம். உங்கள் ரத்தம் உங்கள் குழந்தையாக மாறும். அடுத்து நேர்கள் இருக்கிறாங்க ஐயா, பேசிடலாம். வணக்கம். இன்னொருத்தர் ரத்தத்தை வந்து நம்ம குழந்தைய மாத்துறதுக்கு நம்ம வந்து ஆள் கிடையாது. இல்லைங்க ஐயா, அவங்க அவங்க ரத்தம், அவங்க அவங்க குழந்தை. இங்க நம்ம அதை மட்டுமே தான் பேசுறோம். அதல நான் உறுதியா இருக்கேன். ஆமாங்க ஐயா, ஆமா. வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ராமதிலகம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து. அம்மா ஐயா கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்க. கலங்கள் தாங்க கேட்கணும். ஆ, அவருக்கு 68 வயசாகுது, முதுகுல வலி வலிக்குதுன்றாரு, எறும்புக்கே மாங்க டாக்டர், உடம்பெல்லாம் வலிக்குதுன்றாரு, அதுக்கு பின்னாடி வலிக்குது. அம்மா ஒரு விஷயம், அம்மா ஒரு விஷயத்து நான் சொல்றது கேக்குதுங்களா? ஆமா ஆமா. எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல ரத்தம் தடைபடுகிறது என்று பொருள், அவ்வளவுதான்.
புரியுதுங்களா அம்மா? அம்மா நான் சொல்றது கேக்குதுங்களா? நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். நீங்க ஆமா, இப்போ வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல எனர்ஜி ஃப்ளோ இல்லை, ஒன்னா ரத்தம் இல்லை, ரத்தம் சரியான ஃப்ளோ இல்லை, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ரத்தம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ரத்தமாக இல்லாமல் இருக்குது, இல்லை அந்த இடத்துல கழிவுகள் தேங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது என்னங்கிறத நேரில் ஒரு முறை வந்தாங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சை கொடுக்கலாம். இதை தவிர வேற என்னென்ன பாதிப்புகள் இருக்குமா அவருக்கு? வேற சக்கரை பிபி அந்த மாதிரி ஏதாவது மந்தத்துட்டு இருக்காரா? எதுவுமே இல்லை இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக அதை முழுமையாக சரி பண்ணிக்கலாங்கம்மா. ஒரு முறை வந்து நேரில் மட்டும் அவரை அழைச்சிட்டு வாங்க, முழுமையாக சரியாயிடுவார். எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல், தொடர்ச்சியாக மருந்துகளும் இல்லாமல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும், முழுமையாக சரியாயிடுவார், கவலைப்பட வேண்டாம். நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு நேயருக்கு வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. தளபதி ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சரிங்க, கொஞ்சம் நல்ல சத்தமா பேசுங்க, ஐயா கிட்ட பேசுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம், திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இறைவனோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கியா? ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே வந்து எவ்வளவு மனக்கவலைகள் இருந்தாலும் தளபதி சரியாயிரும், தைரியமா இருங்க. சரியா, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கீங்கனாவே கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்காக வர முடியாது. நான் மிகைப்படுத்தி பேசணும்னு நினைக்க வேண்டாம். இது மற்ற நிகழ்ச்சி போல கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா உடல் மனம் ஆன்மா மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்த துன்பங்களை மீட்டெடுப்பதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, லாஸ்ட் வீக்கை சொல்லிட்டு கூட போயிருந்தேன் நான். இன்றைக்கி நான் வர முடியாதுமா, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இருந்தாலுமே கடவுள் ஏதோ காரணத்துக்காக இன்றைக்கி அனுப்பிச்சு வச்சிருக்காது, அது உங்களுக்காக கூட இருக்கலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் உடல் மனம் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் ஆன்மா ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் வீட்டில் என்ன துன்பங்கள் இருந்தாலும், அது கணவன் மனைவி சண்டைகள், குழந்தை பிரச்சனைகள், கல்யாண பிரச்சனைகள், இல்லை பண வரவு, பணம் ஏன் வரமாட்டேங்குது, அத்தனைக்கும் நம்ம தீர்வு கொடுத்துட்ருக்குறோம். வாஸ்துலேருந்து ஜாதகத்தினுடைய அமைப்பிலிருந்து ஜாதகத்தையே நம்மளால் மாற்ற முடியும். பிறந்த தேதி ஜாதகம் எப்படி இருக்கோ வாழ்க்கையில் வந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கும் போது ஜாதகத்தையே நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கான விளக்கங்கள்லாம் நம்ம அப்பப்போ நான் வந்து டச் பண்ணி நான் உள்ளே வரேன் நான். அதனால் தைரியமாக இருங்க தளபதி, உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. அதாவது எனக்கு 53 வயசாகுது. நான் வந்து ஒரு பேசிக்கா டயபெட்டிக்கு ஒரு 7-8 மாசம் முன்னாடி வரைக்கும் ஓரளவு தாங்கி தாங்கி நடந்துட்டு இருந்தேன். 8 மாசம் முன்னாடி டூவீலர்ல போகும்போது நம்பரோட போகும்போது தூக்கி வீசிச்சு, கீழே உடனே இடுப்பு எலும்பு முறிஞ்சிட்டியா? அப்போ உறவினர் ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷன்ல ஒரு சித்த வைத்தியரை பார்த்து அவரு தைலம் கொடுத்திருந்தாரு, நீங்க வெட்டிலே இருக்கணும், காலை ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தா எலும்பு சேர்ந்துரும் சொன்னாரு. அதுல ஒரு 2 மாசம் எக்ஸ்ட்ரா போயிருச்சு, எலும்பு சேரல. அப்புறம் மனைவி வேலை பண்ற இடத்துல இஎஸ்ஐ கார்டுக்கு கேட்டிருந்தாங்க, அது கிடைக்கிறது 2 மாசம் ஆயிருச்சு. வெளியில எல்லா இடத்துலயும் 1.5 லட்சம் சொன்னாங்க அந்த ஆபரேஷனுக்கு. எனக்கு போக மனம் இல்ல, வசதி இல்ல, அதனால இஎஸ்ஐ கார்டு கிடைச்சவொடனே 2 மாசம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தா அவர் ரொம்ப சத்தம் போட்டு கிடைக்கல, ஒரு 5 மாசம் முன்னாடி ஆபரேஷன் பண்ணிட்டாரியா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்க நகமும் முடிந்தவர கத்தியே வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, தவிர்க்க முடியாம அறுவை சிகிச்சை பணியாச்சியா? அதுக்கு முன்னாடி தாய் தாய் நடந்துருந்தேன், இப்ப சுத்தமா நடக்கவே முடியாது, நடக்கலாம் இருக்க. ஒரே பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். நான் அதான் கேட்குறேன், நான் என்ன என்ன சொல்லிட்டு, அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சிகிச்சைக்கு அப்புறம் நம்ம ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறோம், அதுக்கப்புறம் இன்னும் நல்லபடியாக இருக்கணும், மீண்டும் வந்து மோசமாகுது அப்படின்னா நம்ம நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். நீங்கள் நான் திங்கக்கிழமை அன்னைக்கு நான் திருநெல்வேலி இருக்கேன் ஐயா, கேட்குதுங்களா? திருநெல்வேலியில இருக்கேன், வாய்ப்பு இருந்தா திருநெல்வேலிக்கு வந்து பாருங்க. சரியா ஐயா, கேக்குதுங்களா? வாய்ப்பு இருந்தா திருநெல்வேலிக்கு வாங்க, இல்லனா அடுத்து வந்து நான் திருநெல்வேலிக்கு என்னைக்கு வரேன் அப்படின்னா
அடுத்த இந்த மாதம் இல்லை, திருநெல்வேலியும் இல்லை இல்லைப்பா. அடுத்த இந்த மாதம் திருநெல்வேலி இல்லை, அடுத்த மாதம் தான். நான் வாய்ப்பு இருந்தால் வாங்க, இல்லாட்டா நெக்ஸ்ட் மந்த்து வந்து வாங்க. நான் முழுக்க முழுக்க இலவசமாக நான் பார்க்க சொல்கிறேன். வர்ம சிகிச்சையெல்லாம் கொடுப்பாங்க, மருந்துகள் சில உள்ளுக்கு கொடுப்பாங்க. தைரியமாக இருங்க, கண்டிப்பாக நடப்பீங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு டெஸ்ட் ஏதாவது எடுக்க வேண்டியிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும் சொல்லுவாங்க. அதை மட்டும் நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வெளியில் நீங்கள் எடுத்து வந்து கொடுக்கணும், இப்போ எக்ஸ்ரேலாம் எடுக்கணும், இல்லை அது எலும்பு எப்படி இருக்குது பார்க்குறது, அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து ஆகணும். ப்ளட் டெஸ்ட் வந்து வேறு வழியில் நம்ம சொல்லும்போது பண்ணி தான் ஆகணும். மற்றபடி எல்லா சிகிச்சைகள் எல்லாமே இலவசமாக தர சொல்கிறேன். தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த நிகழ்ச்சி வந்ததே இறைவனது ஆசீர்வாதம். நன்றி. நிச்சயமா தளபதி ஐயா, உண்மையிலேயே இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த திங்கட்கிழமையும் நீங்கள் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் மகனுக்கு எதையும் வேறு வேலைகள் மாறும், உங்களை கொண்டு போய் கண்டிப்பாக ஐயாவிடம் காட்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நிச்சயமாக மனதில் வந்து தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து பூரணமாக குணமடைய முடியும். ஏன்னா நீங்கள் அந்த போட்டிருந்த அந்த வீடியோவில் கூட நாலு கால் கையை வைத்து நடந்து வந்தவரை எழுந்து வந்து 5 நிமிடத்தில் எதிர்மறையான இந்த மருத்துவம் உலகமெங்கும் போய் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் நிறைய உழைச்சிட்ருக்கோம் நம்ம. அதுக்கு நிறைய தடங்கல்கள், நிறைய துரோகிகள், விரோதிகள்லாம் இருக்கிற காரணத்தினால தான் இந்த ப்ளட் டெஸ்ட் கூட எடுக்க சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் இலவசமாகவே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 100 பேரை பார்த்தேன்னா ஒரு 30-40 பேருக்கு தான் பணம் வாங்குவோம், மீதி 70-60 பேருக்கு நான் ஃப்ரீயாக தான் பார்ப்பேன். அதில் என்ன நடந்தது அப்படின்னா, வேணும்னே வந்து அவங்க நம்மளை இந்த மருந்து சாப்பிட்டதுனால தான் இப்படி ஆச்சு. ஆக்சுவலாக இப்போ மூட்டு வீக்கம் அப்படிங்கன்னா வலி வருது. மூட்டு வீக்கம் ஏன் வருதுன்னா கிட்னியுடைய பாதிப்பு, கிட்னியுடைய எனர்ஜி இல்லை, கிட்னி வந்து நீர் வெளியேற்றலை, அதனால் மூட்டில் வந்து நீர் கொத்துக்குச்சு. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எலும்பு தேய்மான்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், எலும்பில் உனக்கு பிரச்சனை இல்லைப்பா, கிட்னியில் தான் பிரச்சனைங்கிறேன். எல்லோரும் எலும்பு தேய்மானம், எலும்பு வீங்கிச்சு, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் இன்னும் மோசமாயிரும். நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் இல்லைப்பா, நீர் நம்ம வந்து போக வச்சுட்டு அதை கிட்னி பலப்படுத்தினோம்னா இங்கே சரியாயிருப்பா. கிட்னிங்கிறது எலும்பு தான்ப்பா நான் சொல்கிறேன். இப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் நான் மூட்டு தான் வந்தேன் நான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்பு வந்துச்சு, அது உங்களால் தான் ஆச்சு அப்படின்னு. கிட்னி பாதிப்பு வந்ததுனால தான்ப்பா மூட்டு வெளியே வந்திருக்கு. அப்போ இப்போயே டெஸ்ட் எடு, டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோ. அப்போ தேவை அது, டெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு பாதுகாப்புங்க. நான் இந்த நிறுவனத்தை நான் வந்து லைஃப்லாம் கொண்டு போக நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஒரு மருத்துவத்திலிருந்து மாறுபட்டு முரண்பாடாக இல்லை, உண்மையே அவங்க முரண்பாடாக இருக்காங்க, அந்த முரண்பாடை களைவதற்கு நான் போராடிட்டு இருக்கேன். அப்போது அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஆமாவா இல்லையா? அப்போ ஒருத்தர் வர ஹார்ட் பிளாக் எந்த அளவுக்கு இருக்கு, எனக்கு ஆதாரத்தை கொடு. ஆதாரம் எனக்கு வேணும், இல்லைன்னா இப்போ செக் பண்ணிட்டு வா. கரெக்டாக ஒரே வாரம் இப்போவே செக் பண்ணு. பக்கவாதம் வருது, ஷூட் பண்ணிடுவேன். பக்கவாதம்னாவே கிட்னி பாதிப்பு, பக்கவாதம்னாவே கிட்னி பாதிப்பு. அப்போ அவன் நினச்சிட்டு இப்போ பக்கவாதம் இல்லைப்பா, கிட்னி பிரச்சனை உனக்கு, அதனால தான் பக்கவாதம். அப்போ நீ எடுத்து காமி. நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இவர்களுக்கான சரியான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். ஆ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. வணக்கம், என் தேவி, என் பரமக்குடியில இருந்து பேசுறேங்க மேடம். ஐயா கிட்ட பேசுங்கம்மா. தேவிமா. குடுங்க மேடம். தேவிமா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. லைன் கட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு 32 சார். சரி. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது சார், இன்னும் குழந்தை இல்ல. தேவிமா சொல்லுங்க சார். சரி, கண்டிப்பா குழந்தை பிறக்கும்ப்பா. நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் இலவசமா தான் பாக்குறேன் சார். 7 வருஷமா நாங்க சம்பாதிக்கிறோம். எதிர்பார்ப்பாங்களோ சார், எங்க மாமியார் மாமனாருங்க.
சரிடாமா. இல்லம்மா அவங்க அதுவும் நாயம் தானம்மா, 7 வருஷம் குழந்தை இல்லாத போது அவங்களுக்குள்ள மன வருத்தம் இருக்க தான் செய்யும். வீட்டுக்காரர் எந்த பிரச்சனையும் எல்லாம் வச்சுக்குவாரு. சூப்பர். இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு வழியில நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை சார். உங்க டிவி ப்ரோக்ராம் நான் தவறாம பாப்பேங்க சார். ஒருவேளை அவங்கள்ட்ட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டா, எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சார், எனக்கு வெப்பப்பில செவ்வோட வளர்ச்சி கம்மியா இருக்கு, அதனாலதான் பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது. அந்த 28 நாளைக்கு ஒரு நாள் கரெக்டா வருங்க சார், பீரியட்ஸ் வரும், கம்மியா வரும், அதான் கம்மியா வரும் சார், ஆனா கருப்பா வரும், அந்த நல்ல ஒரு ரெட்டா இல்லாம. மதுரைக்கு நான் வரும்பொழுது ஒரு முறை வாமா, பரமக்குடியில இருந்து மதுரை பக்கம். சரிங்க சார், நீங்க வாங்க, நான் வந்து ஹஸ்பண்ட் கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க, ட்ரீட்மெண்ட் வந்து நான் ஆரம்பிக்க சொல்றேன், எல்லாமே உங்களுக்கு வந்து இலவசமா பார்க்க சொல்றேன். கரெக்டாக வந்து ஒரு 3 மாதத்திலிருந்து ஒரு 4 மாத காலம் நம்ம சொல்லக்கூடிய முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் மென்சஸ் சமயத்தில் உங்களுக்கு வந்து கரெக்டாக மென்சஸ் சமயத்தில் உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க. காலையில் வெறும் வயத்தில் நீர் ஆகாரத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு 3 நாளை கொடுப்பாங்க. அதுதான் வந்து கடைசி மருந்து. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை பலமாயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் ரத்தம் மற்றவங்களோட இதுலத்தையும் எடுத்து வைக்காமல் உங்கள் ரத்தம் உங்கள் குழந்தையாக மாறும். புரியுதா? நீங்க நான் சொல்றது வந்து தெய்வமா, டாக்டர் மாதிரி சார், ஒரு தெய்வத்திட்ட பேசுற மாதிரி சார். உண்மையிலேயும் சார், இந்த ஐஸ் வச்சு பேசல, எனக்கு ஒரு திருப்தி உங்ககிட்ட பேசுனதுனால எனக்கு ஒரு சந்தோஷம். உங்க வீட்டுக்கு கேட்டீங்க சார் மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அம்மா கால் ஆக மாட்டேங்குது, எனக்கு எடுக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு. உனக்கு நமக்கு நல்ல டைம் இருந்தா சார் பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க சார். சரிம்மா, கவலைப்பட வேண்டாம், வாங்க. வரும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வாங்க. மதுரையில் நான் வரும்போது வந்து பாருங்க. மதுரைக்கு நான் என்னைக்கு வரேங்கிறது டேட் வந்து நான் கீழே நம்பர்ஸ் கேளுங்க, சொல்லுவாங்க. வந்து கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா விதமான நன்மைகளையும் இறைவன் கொடுப்பாரு, கவலைப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்க, கொஞ்சம் லைன்லேயே இருங்க, நான் வந்து சொல்லிடுறேன் அதையுமே. நான் தம்பி இதுக்கு மேலே ஒரு லிஸ்ட் அது கொடுத்துருப்பா, வெள்ளூர் இது அது மதுரை 19 அந்த அன்னைக்கு நான் மதுரைக்கு வரேங்கம்மா. சரிங்க சார். 19 மதுரைக்கு வரேன், காலைல 9 மணி 10 மணிக்கெலாம் வந்துடணும். வீட்டுக்கு போகிறதுக்கு 3 மணி ஆயிரும் 4 மணி ஆயிரும். என்ன காரணம்னா பொறுமையாக தான் பார்ப்போம், என்னென்ன செய்யணும் எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. 15 நாளைக்கு அங்கே 2 லேடி டாக்டர் இருக்காங்க, டாக்டர் மோனிகான் இருக்காங்க, டாக்டர் இன்னொரு பொண்ணு பேர் என்ன சத்யாவா, 230 டாக்டர் ஒர்க் பண்ணுறாங்களா, பேர் டக்குனு வர மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து 2 டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கான எல்லா விளக்கங்களும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், தைரியமாக இருங்க சரியா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பய வேண்டாம். வீட்டுக்காரையும் கூட்டுவாங்க, உடம்பெல்லாம் குறைச்சிரும், உடம்பெல்லாம் குறைஞ்சி எல்லா வியாதி சரியாகணும். முதல்ல குழந்தைக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது, உங்களுடைய உடம்புல என்னென்ன வியாதிகள் இருக்கோ அத்தனையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம், அதாவது வந்து விளை நிலத்தை வந்து முதல்ல வந்து பதப்படுத்தணும், முதல்ல பக்குவப்படுத்தணும். நீங்கள் சும்மா விதை போட்டால் வராது. அப்போது உங்களுடைய உடம்பு ஒட்டுமொத்த உடம்பையும் ஆரோக்கியப்படுத்தணும். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், எல்லாம் உடம்பு எல்லா வியாதியும் சரியாயிரும்பா. அதுக்கப்புறம் நல்ல குழந்தையா, ஆரோக்கியமான குழந்தையா, இந்த உலகத்தில் எல்லா விதமான வெற்றிகளையும் அடையக்கூடிய ஒரு குழந்தை உங்களுக்கு முருகப்பெருமானாக வந்து பிறப்பார். சரியா? நன்றி தேவிமா. நீங்க இந்த 4 மாதம் மருத்துவ சிகிச்சை முறை ஐயா சொல்லியிருக்காங்க, அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். குறிப்பா இந்த 4 மாதத்துக்குள்ள வேற ட்ரீட்மெண்ட் இது அதுன்னு நிறைய பேர் உங்களுடைய மனசை மாற்றுவாங்க. ஆனா ஒரு நிலையோடு இருந்து உறுதியா இருந்து அந்த வழிமுறைகளை நீங்க நிச்சயமா பின்பற்றுங்க. நாங்க கூடிய விரைவில் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். தேவி அவர்களுடைய குழந்தையை நாங்க பார்க்கணும். நீங்களே இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட காலம் பிறகு எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அதற்காகவே நாங்க காத்திருப்போம். அதுவரை நாங்க நிறைய நேர்களை தொடர்ந்து நாங்க பார்த்துக்கிட்டேதான் இருப்போம். நீங்க மட்டும் மனம் தளராம, குழந்தை எனக்கு இருக்கு அப்படின்ற நேர்மறை சிந்தனையோட ஐயாவை போய் சந்தியுங்கள், கணவர் மனைவி இருவருமா போய் சந்தியுங்கள். அழைத்ததற்கு மிக்க நன்றி. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் ஐயா. நம்மளுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் எப்படி இருந்துட்டு இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்ன, தேவிக்காக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, குழந்தை இல்லனா இல்லாமே போயிடும். அவ இல்லங்கிற வார்த்தையை விட்டுட்டு பிறக்கும், நேர்மறையா இருக்கும், பிறக்கும், தாமதம் ஆயிட்டு அவ்வளவுதான், கண்டிப்பா பிறக்கும் அப்படிங்கறத மட்டும் மனசுல ஆழமா நினைச்சா போதும். அதுதான் நான் வந்து தேவிட்ட சொல்றது.
மருத்துவமனை அப்படிங்கிறதுமா தமிழகத்தில் எல்லா ஊர்களுமே இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து வேலை பார்க்குறாங்க. என்னை நேரில் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு 12-14 தான் ஊருக்கு போகிறேன் நான். அது ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த வாரம் இன்னைக்கு பாண்டிச்சேரி நான் போகல, நாளைக்கு நான் வந்து காரைக்குடியில் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை திருநெல்வேலியில் இருக்கேன், செவ்வாய்க்கிழமை திருச்சியில் இருக்கேன், புதன்கிழமை சென்னைக்கு வந்துடுவேன். ஏன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்டிகை விஜயதசமி, அதனால் வந்து புதன்கிழமை இந்த வாரம் சென்னையில் இருக்கேன். வியாழக்கிழமை எப்பயுமே வருவேன், விஜயதசமி ஆயுத பூஜை அப்படிங்கிறனால புதன்கிழமை நான் வரேன். ஓகே, அதுக்கப்புறம் சனிக்கிழமை நான் உங்களோட இணைந்து நம்முடைய நேயர்களுக்கு சந்திக்கிறோம். அவ்வளோதான். நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இரண்டு நேயர்களினுடைய அந்த பேச்சு அது அடுத்த முறை வரும்பொழுது நேர்மறையாக மாறி இருக்கணும்ன்ற அந்த வேண்டுதலாம் எங்கள் மனசுலையும் இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான நேயர்களுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுப்போம் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. ஓகே, உங்களோட உற்சாகமான பேச்சுக்கும் அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அது தன்னம்பிக்கை வார்த்தைகள் மட்டுமல்ல உண்மையான வார்த்தைகள், கடவுளது வார்த்தைகளாக தான் நான் பார்க்குறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி நேர்களே. இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க நிச்சயமாக வருத்தப்படாதீங்க, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் ஐயா தொடர்ந்து வருவாங்க, உங்களுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.